இவருக்கு தவிட்டுக்கு வாங்கிய பிள்ளைன்னு பேர். தவிட்டுக்கு வாங்கிய பிள்ளைன்னா பல பேருக்கு தெரியாது, குறிப்பாக சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியாது. தவிட்டுக்கு வாங்கிய பிள்ளைன்னா ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டு இருந்தால், சவலை குழந்தையாக இருந்தால், அதை உறவினர் ஒருவருக்கு விற்று விடுவார்களாம். விற்றுவிட்டு ஒரு 3-4 ஆண்டுகள் கழித்து தவிடை கொடுத்துட்டு அந்த பிள்ளைய விலைக்கு வாங்குவாங்களாம். அந்த மாதிரி பாலு என்பது தவிட்டுக்கு வாங்கிய பிள்ளை. இவர் சவலை குழந்தையாக இருந்ததால் அவரை விற்றுவிட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை தவிடு கொடுத்து விலைக்கு வாங்கியது. காலகம் ஆறு என்பது இவருடைய கல்வியையே தடை செய்தது. ஆற்றில் பெரிய வெள்ளம் போனால் ஆற்றை கடக்க முடியாது. அதனால் இவருடைய தந்தை இவரை தோளில் சுமந்து கொண்டு வெள்ளம் ஓடுகிற ஆற்றை கடந்து அந்த கரைக்கு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து, பிறகு பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு மீண்டும் அந்த கரைக்கு போய் தோளிலே சுமந்து கொண்டு வருவாராம். இந்த காலகம் ஆறு எப்படி ஒவ்வொரு தடவையும் கடக்கிறது? ஆக காலகம் ஆறு இவருடைய கல்வியையே தடை செய்யுமோ என்ற அச்சம் இருந்தது. அதைவிட சுகமான செய்தி என்னன்னா, இவர் சகோதரி திருமணத்துக்கு இவர் கலந்து கொள்ளவில்லை. எல்லாரும் வீட்டில் சகோதரி திருமணத்துக்காக ஏற்பாடு செய்து வெளியூர் போகிறாங்க. தவிட்டுக்கு வாங்கிய பிள்ளை மட்டும் அடம் பிடிக்குது, நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், ஏன்னா பள்ளிக்கூடம் போகணும் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு அடம் பிடித்து, கடைசியில் இவர் வழி இல்லாமல் இவரை வீட்டில் விட்டுவிட்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. இவருடைய சகோதரி திருமணத்தை இவர் பார்க்கவில்லை. இப்போ பார்த்தா கூட ஏறத்தாழ அதை சொல்லலாம். இவருக்கு பேர் ஐயர் பாலு, ஏன்னா பாலு ஐயர்னு சொல்லலை, ஐயர் பாலுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், மாநிலமாக இருக்கிறார், விபூதி அணிந்திருப்பாராம், குங்குமம் அணிந்திருப்பாராம். ஒரு நாள் தாயார் இவரை தேடி பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க. ஐயர் பையன் இருக்கானான்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தருக்கும் தெரியல ஐயர் பையன் யார், தளிக்கோட்டையில் ஐயர் பையன் எந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான், ஐயர் பையன் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த அம்மையாரே பள்ளிக்கூடத்தில் நுழைஞ்சு இவரை பார்த்து கூட்டிகிட்டு வந்து, அப்போ தான் அவரை வீட்டில் ஐயர் பாலுன்னு கூப்பிடுவாங்கன்னு மற்ற மாணவர்களுக்கு தெரிஞ்சது. முதலாக அந்த வடிவாம்பாள் என்ற அம்மையார் தன்னுடைய மகனுக்கு ஒரு ஜோடி வெள்ளை செருப்பை காலில் போடுறார். அது வரைக்கும் செருப்பே போடலை, அந்த ஊரில் எந்த பிள்ளைகளும் செருப்பு போட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த வடிவாம்பாள் அம்மையார் அவர்கள் மகனுக்கு சொல்கிறாரு, நீ இவ்வளவு நாளாக செருப்பு போடாமல் நடந்திருக்க, இப்போ தான் எனக்கு உணர்ந்தது, நான் முன்னாடியே வாங்கி கொடுத்துருக்கணும், இப்போ ஒரு ஜோடி வெள்ளை செருப்பு வாங்கியிருக்கேன்னு அவரே காலிலே அந்த ஜோடி வெள்ளை செருப்பாக போட்டிருக்கீங்க, அந்த வெள்ளை செருப்பை போட்டிருக்காங்க. டீ கடையிலே மனிதாபிமானத்தை பற்றி கற்றுக்கொண்டார். இவரும் இவருடைய தந்தை ராசுதேவரும் இன்னொரு நண்பரும் டீ கடைக்கு போகிறாங்க. ராசுதேவர் அவர்களுக்கு தம்ளரில் டீ கொடுக்குறாங்க. அந்த இன்னொரு நண்பருக்கு ஒரு குழாய் வழியாக டீயை பொழிந்து ஒரு டால்டா டப்பாவில் அதை பிடிச்சிக்கணுமா, டால்டா டப்பாலேருந்து டீயை குடிச்சிட்டு டால்டா டப்பாவை கழுவி வைக்கணுமா. இவர் பார்த்துருக்காரு, ராசுதேவருக்கு மட்டும் தமிழரில் கொடுக்குறாங்க, அவருக்கு டால்டா டப்பாவில் டீயை ஊற்றி குடிக்க சொல்கிறாங்க, அவர் டால்டா டப்பாவை கழுவி வைக்கிறாரு அப்படின்னு தாயாரை கேட்டிருக்காங்க. தாயார் என்ன சொன்னாங்கங்கிறத நூலில் இல்லை, ஆனால் தாயார் ஓரளவுக்கு புரிய வச்சுருப்பார்னு நினைக்கிறேன். காரணம், அந்த ராசுதேவருடைய நண்பர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன்னா,
இப்படித்தான் தமிழ்நாடு இருந்தது. இதில் மட்டும் சுயமரியாதை போராளிகள் இல்லாவிட்டால் காங்கிரஸ் கட்சி தலித் தலைவர்களை வளர்த்திருக்காவிட்டால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் தலித் தொழிலாளிகளுக்காக, தலித் விவசாயிகளுக்காக போராடி இருக்காவிட்டால் இன்றைய தமிழ்நாடு, வேறு சில மாநிலங்கள், அந்த பெயர்களை எல்லாம் நான் குறிப்பிட விரும்பவில்லை, அந்த மாநிலங்களைப் போல மிக மிக பின்தங்கி இருந்திருக்கும். நடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும்.